தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். பல ஆண்டுகால ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு வசந்த விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. நாளை சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். அந்த சர்வதேச மகளிர் தினத்தை மட்டும் கொண்டாடாமல் மகளிரை கொண்டாடும் நோக்கில் நமது டேஃப் ஐஏஎஸ் அகாடமி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ கால்ஃபர் முன்னாடியே வந்துடுச்சு, இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் ஒரு வரப்போகுதுங்க, அதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நாளைக்கு எஸ்ஐக்காக கால்ஃபர் வருது, அடுத்தது போலீஸ்க்காக கால்ஃபர் நிறைய நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் 45 கிளைகள் இருக்குது. அந்த 45 கிளைகளிலையும் ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு மட்டும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நாளைக்கு போய் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த சலுகைகளை பயன்படுத்தி பெண்கள் அனைவரும் நிறைய அரசு ஊழியர்களாக உருவாகணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். அந்த மாதிரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி வேணும்னா நம்ம எப்பொழுதுமே நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆயுதங்களாக அதை பயன்படுத்திக்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அத்தகைய ஞானமும் கல்வியும் நயத்து நம்ம ஒரு அரசு அதிகாரியாக உருவாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவரும் இத்தகைய சலுகையை பயன்படுத்தி அரசு ஊழியர்களாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்கள்.